நியூஸ் 9 தமிழ்நாடு, சிறந்ததை செய்வோம், சிறந்தையுடன் செய்வோம். அறந்தாங்கியில் காலாவதியான சிக்கன் விற்பனை செய்த பேக்கரி கடைக்கு உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் சீல் வைத்தனர். அறந்தாங்கி பெரிய கடை வீதியில் கேக் வாக் என்ற கடையில் சிக்கன் வகைகளை நெருப்பில் அரை வேக்காட்டில் வேக வைத்தும் காலாவதியான சிக்கன் வகைகளை விற்பனை செய்து வந்துள்ளனர். இது தெரியாமல் இங்கு உணவு பிரியர்கள் சிக்கன் ரகங்களை வாங்கி சாப்பிட்டுள்ளனர். இந்த சிக்கன்களை சாப்பிட்ட 10 மேற்பட்டோருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டு அருகருகே உள்ள தனியார் மருத்துவமனைகளை அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தனர். இந்த தகவல் உணவு பாதுகாப்புத்துறைக்கு தகவல் கிடைத்ததும் அத்துறையைச் சேர்ந்த அதிகாரி சிவகுமார் தலைமையில் கடையில் ஆய்வு செய்து கடைக்கு சீல் வைத்தனர். இச்சம்பவம் அறந்தாங்கி நகரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலும் இதுபோன்ற காலாவதியான உணவுப் பொருட்களை நகரில் விற்பனை செய்யும் கடைகளில் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை செய்திகளுக்காக கிருஷ்ணமூர்த்தி.